ஹே ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா 1993 என்னடா இப்படிலாம் யோசிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கிற ஒரு படம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜானர்னே சொல்லலாம். கூடவே கொஞ்சம் த்ரில்லரையும் சேர்த்துப்போம். என்னடா ஏதோ சமையல உப்பு சேர்த்துக்கோன்ற மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையிலே வந்து என்ன ஜானர் சொல்கிறதுனே தெரியல, நல்லா இருந்தது, டிஃப்ரெண்டாக இருந்தது. இந்த மாதிரி படங்களை கொடுக்குறது தானே நம்ம இருக்கும். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் கேளுங்களேன். இந்த படத்தில் ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸை கண்டுபிடிக்கிறார். அந்த டிவைஸை யூஸ் பண்ணால் இந்த சாகா வரம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு பவர் கிடைக்கும் சயின்ஸை யூஸ் பண்ணி. ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஈஸியாக ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா கூடவே ஏதாவது ஒரு வினையம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த டிவைஸை யூஸ் பண்ணும்போது ஒரு பெரிய மைனஸ் ஒன்று இருக்கு. அது தெரியாமல் இங்கே ஒருத்தர் அதை யூஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு லைஃப்பில் நடக்கிறது என்ன, அப்படி அந்த டிவைஸ்க்குள்ளே என்ன இருக்குது, இதை யூஸ் பண்ணவருக்கு என்னென்ன மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வருது, அதுலேருந்து அவர் எப்படி தப்பிக்கலாம் ட்ரை பண்ணுறாரு, இது எல்லாத்தையுமே வந்து அந்த காலத்தில் நடந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக த்ரில்லிங்காக சொன்ன கதை தான் க்ரோனோஸ். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே போயிடலாம். படத்துடைய ஓப்பனிங் சீனில் 1536 வருஷத்தை காட்டுறாங்க. இங்கே ஒரு வாய்ஸ் ஓவர் மாதிரி வருது. இந்த வாய்ஸ் ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட்டை காட்டுறாங்க. இந்த சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பல குறிப்புகள் எழுதிட்டு இருக்காரு, பயங்கரமான ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா இந்த சயின்டிஸ்ட் பக்கத்துலேயே ஒரு ஏஞ்சல் செலவு ஒன்று இருக்குது, இதை நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசர்ச்லாம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸை பண்ணுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஸோ எதுக்கு இந்த சயின்டிஸ்ட் வந்து மாங்குன்னு இந்த டிவைஸை பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சாகா வரம் குடிக்கக்கூடிய ஒரு டிவைஸை இவர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் ஓவரில் சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு 400 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நிலநடுக்கத்தால் ஒரு பில்டிங் வந்து தரமட்டமாயிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய பாறையை தூக்குறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப விசித்திரமாக இருக்க ஒரு மனுஷன். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சில் வந்து ஏதோ ஒரு கட்டை மாதிரி இறங்கியிருக்கு, அதாவது அவருடைய இதயம் கிழிஞ்சு அவர் சாகக்கூடிய நிலைமையில் இருக்கார். அவர் சாகத்துக்கு முன்னாடி சோ டெம்பரோ அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு சாகுறாரு, அப்படின்னா சயின்டிஸ்ட்னு அர்த்தம். ஸோ இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும் அவர் வேற யாருமே கிடையாது, ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்த சயின்டிஸ்ட் தான். ஆனால் அவருடைய ஸ்கின் ஏன் இப்படி இருக்குது, ஒரு மாதிரி மார்பிள் கலரில் ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அந்த வாய்ஸ் ஓவர் அப்படியே கண்டினியூ ஆகுது. இந்த சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் கண்டுபிடிச்சார்ல ஒரு டிவைஸ், அது சாகா வரம் கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ். சோ அதை யூஸ் பண்ணி தான் கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு மேல இவர் உயிர் வாழ்ந்திருக்காரு. என்னடா சாகா வரம் சொல்ற பிரபரா செத்து போனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டிவைஸ்ல ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு, இதயம் மட்டும் ரொம்ப சேஃபா பாத்துக்கணும். இப்போ இந்த ஆக்சிடென்ட்ல அந்த இதயம் கிழிஞ்சதுனால தான் அவர் இறந்து போயிருக்காரு. சோ அந்த டைம்ல இருந்த போலீஸ்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இப்போ அந்த சயின்டிஸ்டோட ரகசிய அறையை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவர் எழுதின குறிப்பு இருக்கு. கூடவே பாத்தீங்கன்னா பக்கத்துல நிறைய பாத்திரங்கள்ல ரத்தம் இருக்கு. என்னன்னு பார்த்தா ஒரு மனுஷனை கட் பண்ணி தலைக்கீழ தொங்க விட்டு ரத்தத்தை பிடிச்சி வச்சிருக்காரு. அதே அந்த சயின்டிஸ்ட் இப்படி பண்ணிருக்காருன்றது தெரியல. ஆள் வேற பார்க்க வெள்ளையா இருந்திருக்காரு. இப்போ அவருடைய ரகசிய அறையில ஒருத்தனை கட்டி தொங்க விட்டு ரத்தத்தை எடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் வெளியில தெரிய வந்ததுன்னா மக்கள்லாம் பேனிக் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த போலீஸ்லாம் அங்கேயே மறைக்கிறாங்க. ஆனா அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச அந்த டிவைஸ் அங்கே இல்லவே இல்லை. எங்கடா போயிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நமக்கு மட்டும் காட்டுறாங்க. இந்த சயின்டிஸ்ட் கூடவே வந்து ஒரு ஏஞ்சல் சிலை வச்சிருப்பாரு. இப்போ அந்த சிலையை காட்டுறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு ஓட்டையா இருக்கு. இப்போ அந்த கண்ணுக்குள்ள கேமரா அப்படியே கொண்டு போறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த சிலைக்குள்ள தான் அந்த டிவைஸை இந்த சயின்டிஸ்ட் வந்து மறைச்சு வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் வருடங்கள் கழிச்சு அந்த சயின்டிஸ்ட் வீட்டுக்குள்ள இருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து ஆக்ஷன்ல வித்துட்டாங்க. ஸோ இந்த பொருளும் வந்து அப்படி அப்படியே கைமாறி எங்கெங்கே போயிடுச்சு. இப்போ அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்டை காட்டுறாங்க. அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆன அந்த டைம் 1993 காட்டுறாங்க. இங்க ஒரு அழகான ஃபேமிலியை காட்டுறாங்க. ஒரு தாத்தா, ஒரு பாட்டி, அதுக்கப்புறம் ஒரு அழகான கியூட்டான ஒரு பேத்தி. இந்த சின்ன பொண்ணு பேர் வந்து பாத்தீங்கன்னா அரோரா, தாத்தா பேர் கிறிஸ், அதுக்கப்புறம் பாட்டி பேர் வந்து மெர்சிடிஸ். இப்போ வந்து பாட்டி வந்து நார்மல் தான், ஆனால் தாத்தா கூட தான் இந்த சின்ன பொண்ணு வந்து பயங்கர பெட்டு. தாத்தாக்கும் பேத்தினா வந்து அவ்வளோ பிடிக்கும். இப்போ தன்னுடைய பேத்தியை கூப்பிட்டுக்கிட்டு அவருடைய கடைக்கு போறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா டவுன்ல வந்து குட்டியா ஒரு ஆன்டிக் ஷாப் ஒன்று வச்சிருக்காரு. நேரா போயிட்டு ரெண்டு பேரும் கதவு திறந்துங்கன்னு அப்பதான் கடையை ஓபன் பண்றாங்க. உள்ள பார்த்தா வேலையை பார்க்காம பேத்தி கூட வந்து நொண்டி விளையாடின்னு இருக்காரு. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சான ஒரு கஸ்டமர் வரான். அவன் வந்து பதட்டமா ஏதாவது ஒன்று தேடிட்டே இருக்கான். இங்க போறான், அதை தேடுறான், இதை தேடுறான். இப்போ இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்தாத்தா வந்து ஒரு சின்ன பொருளை பார்சல் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ அந்த பார்சல் ஓபன் பண்ணி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகும். அது மட்டும் இல்லாம 5 நிமிஷத்துல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமா அங்கிருந்து போறான். நம்ம தாத்தா வந்து பாக்குறாரு, எதை பார்த்துட்டு இவ்வளவு பதட்டமா போறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பேப்பரை கிழிச்சு பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா இது அந்த சயின்டிஸ்ட் வீட்ல இருந்ததுல அந்த சிலை. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம தாத்தா வந்து பாத்தீங்கன்னா பேத்தி கூட ஜாலியா பசுலாம் விளையாடிட்டே இருக்காரு. அப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டேபிள்ல ஒரே கருப்பாம்பூச்சியா வருது. இந்த பாப்பா வேற பாத்துட்டு பயந்துடுறான், எங்க இருந்தா அந்த கருப்பாம்பூச்சி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சிலையுடைய கண்கள்ல இருந்து கருப்பாம்பூச்சி வந்துட்டு இருக்கு. என்ன இது திடீர்னு கருப்பாம்பூச்சியா வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை போயிட்டு தட்டி தட்டி பாக்குறாரு. அப்பதான் பாக்குறாரு பாட்டம்ல வந்து ஒரு ஓபன் பண்ற மாதிரி ஒரு இடம் இருக்கு. சோ அதை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அந்த சிலைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏதோ துணியால சுத்தப்பட்டிருக்கு. அது அப்படியே துணியை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு கோல்டன் கலர்ல முட்டை மாதிரி இருக்கு. ஏன்னா இது ஒரு மாதிரி தினுசா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சிலையை பார்த்துதான் ஒரு மாதிரி பதறி போய் போனான்னு சொல்லிட்டு வெளியில போய் பாக்குறாரு. அவன் வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்டயே சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்து இன்னொருத்தருக்கு போன் பண்றான். இங்கதான் இந்த படத்துடைய வில்லனை காட்டுறாங்க. இவன் பேர் ஏஞ்சல். ஓ கடிச்சிச்சா, சரி இரு என் அங்கிள் கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு
நடத்திட்டு இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் மாதிரி நடத்திட்டு இருக்கான். அதுக்குள்ள அப்படியே டிராவல் பண்ணி போறான். உள்ளுக்குள்ள போக போக தான் தெரியுது அடியில வந்து பாத்தீங்கன்னா ரகசியமா ஒரு லேப் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்கான். அப்படியே இந்த லேப்குள்ள மாஸ்க் எல்லாம் போட்டு உள்ள போறான். உள்ள போனா இப்ப பாத்தாங்களா சிலை அந்த மாதிரி ஏகப்பட்ட சிலைகள் தொங்கிட்டு இருக்கு. இந்த சிலையை தேடுறதே அவங்க வேலையா வச்சுட்டு இருக்காங்க போல இருக்கு. இந்த லேபுக்குள்ள பாத்தீங்கன்னா கடைசியா பேஷண்ட் மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவருடைய வாழ்நாள் ஃபுல்லா இந்த சிலையை தேடிட்டே இருந்திருக்காரு போல இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கு உடம்பு முடியாததுனால அந்த சிலையை தேடுற பொறுப்ப நம்ம வில்லன் கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காரு. இவங்க சொந்தக்காரங்க போல இருக்கு. இப்ப இந்த மெயின் வில்லன் வந்து கத்த ஆரம்பிக்கிறான் ஏதாவது கண்டுபிடிச்சியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த ஏஞ்சல் சொல்றான் இப்ப கூட ஒரு சிலையை கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டிப்பா அது குப்பையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது என்னது குப்பையா அதோடைய மதிப்பு என்னன்னு தெரியுமாடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில குறிப்புகள்லாம் இவர் காட்டுறாரு. இவர்கிட்டயும் ஏகப்பட்ட குறிப்புகள் இருக்கு போல இருக்கு அந்த சிலையை பத்தி. ஆனா ஏஞ்சல் வந்து பாத்தீங்கன்னா இவருக்காக தேடி தேடி அழுத்து போயிட்டு இருக்காரு. அதனால எப்ப பார்த்தாலும் இவர் மேல காண்டிலே இருக்காரு. இந்த கிழமை வேற ஏதாவது ஒண்ணு தேட சொல்லினே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நேரம் நம்ம தாத்தாவுடைய ஆன்டிக் ஷாப்க்கு வரா இந்த வில்லன். நேரம் வரா சிலையை பாக்குறேன் எனக்கு அந்த சிலை வேணும்ன்ற மாதிரி கேட்கும் போது பணத்தை எடுத்து கொடுக்குறேன். தாத்தா வந்து சரி ஓகே நான் கொடுக்குறேன் கொஞ்ச நேரம் பொறுங்க பார்சல் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்லாம் வச்சு சுத்திட்டு இருக்காரு. இந்த கேப்ல இந்த வில்லனை காட்டுறாங்க. இவன் வந்து ஒரு ஜாலியான வில்லன் போல இருக்கு. இந்த சின்ன பொண்ணு அராரா கூட வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா விளையாடிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா வந்து தாத்தா வந்து பார்சல் பண்ணி தராரு. அதை எடுத்துக்கிட்டு வில்லன் அந்த இடத்த விட்டு சிரிச்சுக்கிட்டு டாடா காமிச்சுட்டு போயிடுறான். ஆனா நம்ம தாத்தா ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் அடிச்சிட்டாரு. அது என்னன்னு பார்த்தா அந்த சிலைக்குள்ள இருக்கிற டிவைஸை இவர் எடுத்து வச்சுக்கிட்டு வெறும் சிலையை மட்டும் தான் கொடுத்து அமைச்சிருக்காரு. இப்போ அரோரா கூட உட்காந்துக்கிட்டு அந்த டிவைஸ் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்கிறதுக்கே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே இருக்கும்போது கையில தான் வச்சு பாத்துட்டு இருக்காரு. அப்போ அந்த முட்டைக்கு மேல ஏதோ ஒன்று சுத்தி விடுற மாதிரி இருக்கு. அதை ஒரு சுத்தி விடுறாரு. அப்படி சுத்தி விடும் போது பாத்தீங்கன்னா எட்டு கால் பூச்சி மாதிரி இதுக்கு ஒரு ஆறு கால் முளைக்குது. நம்ம தாத்தா வந்து சிரிச்சிட்டு இருக்காரு. பாரு இது சூப்பரா இருக்கு பயங்கரமான மெக்கானிசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்துட்டே இருக்கும்போது இப்ப இந்த ஆறு கால்கள் வந்தது தெரியுமா அதுல இருந்து கொடுக்கு மாதிரி முளைச்சு நம்ம தாத்தா கையை அப்படியே பிடிச்சிக்குது. கையில இருந்து ரத்தம் கொட்டுது. அவரால் வலி தாங்க முடியல அப்படியே பிச்சு எடுக்கிறாரு. இப்ப அதை பார்த்து பயங்கரமா பயப்படுறாரு. அதை மட்டும் இல்லாம தயவு செய்து இது கிட்டே போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேத்திக்கிட்டயும் சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி கையெல்லாம் ரத்தமா வீட்டுக்கு போறாரு. அவங்க ஒய்ஃப் பார்த்துட்டு பயந்துடுறாங்க. யோ என்னையா பண்ணி வச்சிருக்க கையை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இவர் திரு திருந்து முடிக்கிறாரு. அப்படியே அவங்க கிளீன் பண்ணும்போது உள்ள இருந்து பாத்தீங்கன்னா ஒரு முள்ளு மாதிரி எடுக்கிறாங்க. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல நான் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் ஏதோ ஒன்று ஏறிக்கிச்சு போல இருக்கு அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாரு. அப்படியே வந்து நம்ம அரோராவையும் பாக்குறாரு. தயவு செய்து ஒளரிடாத அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இது பாக்கிறதுக்கு ஏதோ ஒரு கொடுக்கு மாதிரி இருக்கு ஏதோ ஒரு பூச்சுடைய கொடுக்கு மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த சின்ன பொண்ணு கையில ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்குள்ள தான் அந்த டிவைஸை மறைச்சு வீட்டுக்கே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க அப்படியே கட் பண்ணி எனக்கு நடு ராத்திரியை காட்டுறாங்க. தாத்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா தண்ணி தாக எடுக்குது. சரி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து அடுத்த நாள் பண்றதுக்கு ஏதோ ஒரு ஃபிளஷ் மாதிரி வச்சிருக்காங்க. அது ரத்தமா கிடக்குது. அந்த ரத்தத்தை பார்த்த உடனே இவருக்கு குடிக்கணும்னு தோணுது. ஆனா இப்ப அவருக்கே ஒரு மாதிரி தோணுது என்ன இப்படி டிஃப்ரெண்டா ஐடியாலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டு மேல வந்துடுறாரு. மேல வந்துட்டு ஒரே அன்கம்ஃபர்டபுளா இருக்காரு. மூச்சு விட முடியல. அந்த டிவைஸ் எப்ப கொட்டுச்சோ அதுல இருந்தே நம்ம தாத்தா ஒரு மாதிரியா இருக்காரு. கையெல்லாம் பயங்கரமா அரிக்குது. வேக வேகமா போயிட்டு ஒரு சிசர் எடுத்து அவருக்கு போடப்பட்ட கட்டெல்லாம் பிச்சு எரிஞ்சிடுறாரு. ஒரு மாதிரி ட்ரக் அடிக் மாதிரி ஆயிட்டாரு. அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துறாரு. அப்பதான் பாக்குறாரு கட்டில் கடியில ஒரு பாக்ஸ். என்ன பாக்ஸ்னா அந்த டிவைஸ் இருக்கிற அந்த பாக்ஸ். அதை அப்படியே கையில எடுக்கிறாரு. இங்க கட் பண்ணி அரோராவா காட்டுறாங்க. அரோரா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேடியம் லைட்லாம் வச்சுக்கிட்டு ராத்திரி தூங்காம பெட்ஷீட்டுக்குள்ள டிராயிங் பண்ணிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு வெளியில அவளுக்கு ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னா சொல்லிட்டு அப்படியே பொறுமையா கீழே வந்து பார்த்தா இந்த தாத்தா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த டிவைஸ கையில வச்சுக்கிட்டு மறுபடியும் அதை யூஸ் பண்ண பாத்துட்டு இருக்காரு. ஏன்னா இது வந்து ஒரு அடிக் மாதிரி ஆயிடுச்சு. கையெல்லாம் அரிக்க ஆரம்பிக்குது. அது கடிச்சாதான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இருக்கு. சோ அதே மாதிரி சுத்தி விடுறாரு. அதே மாதிரி ஆறு கால் வந்துட்டு அப்படியே டைட்டா அவருடைய கையை கொத்த ஆரம்பிச்சுது. சோ இப்ப வலி தாங்க முடியல. இருந்தாலும் அது அவருக்கு வேணும்னு தோணுது. இப்ப அவரால் நிக்க முடியல. அப்படியே கீழே விடுறாரு. இப்ப கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழாவதா ஒரு பெரிய கொடுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நரம்புலயே இறங்குது. இப்ப அந்த டிவைஸ்க்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாக்கோட மெக்கானிசம் மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு பூச்சி ஒன்னு இருக்கு. அது வந்து இப்படி அப்படியுமா நெளிஞ்சிட்டு இருக்கு. சோ இந்த பூச்சி மூலமா தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சோ இந்த பூச்சியால கொட்டப்பட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாத்தாக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. இப்ப ஒரு மாதிரி போதை ஏறி அப்படியே படிக்கட்டுல வடிக்கிட்டே கீழே போறாரு. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன பொண்ணு அரோரா பாத்துட்டு இருக்கா. இப்ப அப்படியே ஒரு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டே மேல பாக்குறாரு. பார்த்தா அரோரா டக்குன்னு எஞ்சி என்னமோ பண்ணிட்டு இருக்க தூங்காம தாத்தாக்கு ஒன்னும் இல்லமா நீ ஒன்னும் பயப்படாத நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அரோராவை அனுப்பி வச்சிடறாரு. இந்த சீனிங் அப்படியே முடியுது. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம தாத்தாவை காட்டுறாங்க. ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்காரு. பாத்ரூம்ல கண்ணாடி முன்னாடி நின்றுகிட்டு ஏதோ ஒரு மாற்றம் கொஞ்சம் அழகா இருக்கிற மாதிரி தெரியுது. மீசியெல்லாம் வச்சுட்டு வந்து உங்க ஒய்ஃப் கிட்ட வந்து எப்படி இருக்கு அப்படின்றாரு. நான் ஒரு 20 வயசு கம்மியான மாதிரி இருக்கேன்னு போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குதூகலமா இருக்காரு. இது எல்லாமே அந்த டிவைஸ் பண்ற வேலை தான். இப்ப அப்படியே கட் பண்ணா அங்க இருந்து கிளம்பி நேரம் அவருடைய ஆன்டிக் ஷாப்க்கு வராரு. அங்க வந்து டோரை ஓபன் பண்ணலான்னு பார்த்தா ஆல்ரெடி பூட்டு உடஞ்சிருக்கு. உள்ள போய் பார்த்தா
எல்லாமே கலைஞ்சு போய் கிடக்கு. அங்க இருந்த எல்லா பொருட்களையும் முடிச்சு நாசம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டேபிள்ல வந்து ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி இருக்கு, அதை எடுத்து பாக்குறாரு. இது வேற யாரதும் கிடையாது, நம்ம வில்லன் ஏஞ்சலுடையது. சோ அந்த டிவைஸை தேடி தான் இங்க வந்திருக்கானுங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு போயிருக்கானுங்க. சோ இப்ப நம்ம ஹீரோ தாத்தா என்ன பண்றாருன்னா நேரா அந்த அட்ரஸ்க்கே போறாரு. போனா அந்த ஏஞ்சல் இருக்கா, அந்த ஏஞ்சல் கிட்ட பேசலாம்னு நினைக்கும் போது அந்த ஏஞ்சல் என்ன சொல்றோம்னா, நீ என்கிட்ட எல்லாம் பேச வேணாம், உள்ள இன்னொருத்தர் இருக்காரு அவர்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு உள்ள ஒரு வில்லன் இருக்கான்ல அவர்கிட்ட கூட்டு போய் உட்கார வச்சிடறோம். அந்த சிலையில உனக்கு கிடைச்ச அந்த டிவைஸ் எவ்வளவு முக்கியமான டிவைஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவைஸை பத்தி பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த டிவைஸை பத்தின ஒரு பெரிய குறிப்பு வந்து இவர் வச்சிருக்காரு. இது வேற எதுவுமே கிடையாது, ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த சயின்டிஸ்ட் வந்து கைப்பட எழுதி வச்ச அந்த குறிப்புகள். சோ அந்த புக்கையும் கொடுக்குறாரு. அதை ஓபன் பண்ணி நம்ம தாத்தா படிச்சுட்டே இருக்கும்போது அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்டெப்தா போட்டிருக்க அந்த டிவைஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இந்த டிவைஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சாகா வரமானது, அந்த டிவைஸ்க்குள்ள இருக்க ஒரு ஏன்சியன் பூச்சி மூலியமா தான் இது நடக்குது, அந்த பூச்சி மூலியமா உருவாகக்கூடிய திரவத்தினால தான் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் நடக்குது. இந்த குறிப்பானது எனக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சது, அதுல இருந்தே இந்த டிவைஸை நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப நம்ம தாத்தா கேக்குறாரு, இது எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கன்னும் போது, ஓ அப்படியா, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி பாட்டில வந்து ஏகப்பட்ட ஆர்கன்ஸ் இருக்கு. இதெல்லாம் என்ன தெரியுமா, எனக்காக வாங்கப்பட்டது, எனக்கு பிசியோதெரப்பி இருக்கு, கீமோதெரப்பி இருக்கு, இன்னும் உடம்புல ஏகப்பட்ட நோய்கள் வந்துருச்சு, அது எல்லாத்தையும் குணப்படுத்தணும்னா எனக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தாத்தா கையில இருந்து அந்த பாக்ஸ் அப்படியே தொடறான். நம்ம ஹீரோ தாத்தா வந்து அதை தடுக்கிறதுக்காக போறாரு. அப்ப வில்லன் வந்து கையை பாத்துறான், அட்டா பாவி இதை நீ யூஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அது மட்டும் இல்லாம ஏஞ்சல கூப்பிட்டு இவனை முதல்ல இந்த இடத்த விட்டு துரத்துன்ற மாதிரி சொல்ல உடனே அவனை வந்து முதல்ல கிளம்பியா தாத்தா மாதிரி சொல்லும் போது நம்ம தாத்தா போகும்போது என்ன சொல்லிட்டு போனான்னா, என் கடையே காலி பண்ணீங்களா, இதுதான்டா உங்களுக்கு தண்டனைன்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. என்னடா ட்விஸ்ட் கொடுக்குறாருன்னு பார்த்தா அவர் ஒரு பாக்ஸ் கொண்டு வந்திருப்பாரு, அதுக்குள்ள டிவைஸ் இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம், அதுக்குள்ள டிவைஸ் இருந்திருக்காது, ஒரு பூட்டை வச்சு தான் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அங்கிருந்து தாத்தா எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது ஒரு வாய்ஸ் ஓவர் வருது, யாரு வில்லன் அங்கிருந்து கொடுக்குறான். என்ன சொல்றான்னா, தம்பி அந்த டிவைஸ் வேணா உங்ககிட்ட இருக்கலாம், ஆனா அதை எப்படி யூஸ் பண்ணும், அதை யூஸ் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும், அது எல்லாமே என்கிட்ட இருக்க குறிப்புல தான் இருக்கு, சீக்கிரமாவே என்ன தேடி வருவோ பாருன்ற மாதிரி மிரட்டுறான். இங்க நம்ம தாத்தா வந்து வேக வேகமா வீட்டுக்கு வந்துறாரு, அவருக்கு கையெல்லாம் உதற ஆரம்பிக்குது. சரி அந்த டிவைஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் மறைச்சு வச்ச இடத்துல இருக்க பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல அந்த டிவைஸ் இல்ல. இப்போ எங்கடா போயிருக்கும் அந்த டிவைஸ் சொல்லிட்டு திருத்தின்னு முயக்கிறாரு. என்ன பண்றதுனே அவருக்கு தெரியல. டக்குன்னு அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, கண்டிப்பா இதை வந்து அவங்களுடைய பேத்தி தான் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் பேத்தியை தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த அரோரா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து மொட்டை மாடியில ஒரு ரூம் இருக்கும், பழைய பொருட்கள் எல்லாம் போற இடம், அந்த இடத்துல தான் இருப்பா. சோ நேரம் அங்க போறாரு, அங்க இருக்க பெட்டியெல்லாம் கலரி பாக்குறாரு, பொம்மைங்க தான் கிடைக்குது ஆனா அந்த டிவைஸ் கிடைக்கவே இல்ல. இப்பதான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாரு, என்னன்னு பார்த்தா அங்க ஒரு கர்டன் இருக்கு, அதுக்கு பின்னாடி அவங்க பேத்தி ஒளிஞ்சிட்டு இருக்கிறது அவர் கண்டுபிடிச்சிடறாரு. பொறுமையா அங்க போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு, இங்க பாருமா நீ அங்கதான் இருக்கன்றது எனக்கு தெரியும், அந்த டிவைஸ்னால எனக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு தானே நீ எடுத்து ஒழிச்சு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவள் வெளில வந்து தலையை மட்டும் ஆட்டிட்டு போறான். ஏன்னா அவன் பேச மாட்டான், அவளுக்கு சரியா பேச்சு வராது. இப்ப வந்து என்ன பண்றாருன்னா அங்க டீ இருக்கு, அதை அப்படியே ஒரு கப்ல ஊத்தி கொடுத்துட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி நான் நைஸா பேசுறாரு, இதே மாதிரி ஒரு விஷயம் எனக்கு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, அது பண்ணது உங்க அப்பா, நான் உங்க அப்பா உங்க வயசுல இருக்கும்போது நிறைய சிகரெட் பிடிப்பேன், அப்ப வந்து பாத்தீங்கன்னா சிகரெட் பிடிச்சா கேன்சர் வரும், இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆடுங்கெல்லாம் பாத்திருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து வீட்டுல இருக்க சிகரெட் எல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சிருவான். ஒரு தடவை என் சிகரெட் எல்லாமே பாத்ரூம்ல இருக்கிறத பார்த்தா அதை பண்ணது உங்க அப்பானும் தெரிஞ்சுக்கிட்டேன், அவன் வந்து எனக்கும் கேன்சர் வந்து நான் இறந்து போயிடுவேன், அவனை விட்டு போயிடுவேன் நினைச்சு ரொம்பவும் பயந்தான், நான் அந்த மூமெண்ட்ல இருந்தே சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டேன், இப்ப நீ என்ன பண்ற, அந்த டிவைஸ்னால எனக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு அந்த டிவைஸ் எடுத்து உங்க அப்பா மாதிரியே ஒழிச்சு வைக்கிற, இங்க பாருக்கானா உன்னை நான் விட்டு எங்கேயும் போக மாட்டேன், அந்த டிவைஸ்னாலே எனக்கு எதுவுமே ஆகாது, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பாச வார்த்தைகள் எல்லாம் பேசுறாரு. இப்ப அவங்க பேத்தியும் அப்படியே வெளியில வந்துடுறாங்க, வெளியில வந்து ஒரு டெடி பேர் எடுத்துட்டு வராங்க, அந்த டெடி பேருக்குள்ளதான் பாத்தீங்கன்னா அந்த டிவைஸ் மறைச்சு வச்சிருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கட்டுப்பிடிச்சு பாச மழையை புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சீன் அப்படியே இங்க கட் ஆகுது. இப்ப நேரா ரெஸ்ட் ரூமுக்கு போறாரு, அந்த டிவைஸ் எடுத்து நெஞ்சிலே வச்சுக்கிறாரு. இப்ப என்னன்னு பார்த்தா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அவருக்கு தெரியுது அந்த நெஞ்சில பிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல ரத்தம் வரும்போது இவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் எங்க வேற ஃபீல் பண்றாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பார்ட்டிக்கு கிளம்பிட்டு இருக்காங்க, வெளியில வந்து பேத்தியும் அவங்க ஒய்ஃபும் ரெடி ஆகி என்னையா பண்ணிட்டு இருக்க சீக்கிரமா வாங்கற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள தலைவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா அந்த டிவைஸ் எடுத்து ரசிச்சு பாத்துட்டு இருக்காரு. இப்ப வந்து அந்த டிவைஸ் குள்ள காட்டுறாங்க, அந்த மெக்கானிசம் நிக்குது, கூடவே வந்து அந்த உள்ள இருக்க பூச்சி வந்து அப்படி நெளிஞ்சிட்டு இருக்கு. இப்ப இவர் வந்து அந்த பூச்சி வந்து கடிச்சிச்சுல அந்த இடத்த தொட்டு பாக்குறாரு, அதுல இருந்து ஏதோ குழக்குழன்னு இருக்கு. அந்த டிவைஸ பார்த்து இப்ப தாத்தா கேக்குறாரு, நீ என்ன கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு அதே டெடிபேருக்குள்ள அதை ஒளிச்சு வச்சுட்டு இவங்க எல்லாரும் கிளம்பி பார்ட்டிக்கு வராங்க. இப்ப நம்ம தாத்தாவை பாக்கணுமே, இல்லமை திரும்பதே அந்த மாதிரி செம்ம சேட்டை பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து பேத்தி பாத்துட்டே இருக்காங்க, என்ன தாத்தா டிஃபரெண்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, பிரிஸ்கா இருக்காரு. இப்ப அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும் போது நம்ம தாத்தா
ரத்தா உட்காந்துட்டு இருக்க பெஞ்சுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தன் உட்காந்துட்டு இருப்பா. அவனுக்கு திடீர்னு மூக்கு வாயில இருந்து ரத்தம் ஒழுக ஆரம்பிக்கும். இப்ப அந்த இடமே பரபரப்பாகும் போது நம்ம தாத்தா வந்து அவன் மூக்கு வாயில இருந்து வர ரத்தத்தை பாத்துட்டே இருக்காரு. ஒரு மாதிரி டேஸ்ட் பண்ணும் போல இருக்கேன்ற மாதிரி அவருக்கு வாயெல்லாம் ஊருது. இதை வந்து நீங்க அந்த ஃபிரிட்ஜ் சீன்லயே பாத்துருக்கா, ரத்தத்தை பார்த்தோனும் அதை வந்து குடிக்கணும் அப்படின்ற மாதிரி தோணிட்டே இருக்கும் போது இப்ப இந்த மூக்கு வாயில ரத்தம் ஊத்துறவன் என்ன பண்றான், ரெஸ்ட் ரூம்க்கு போறான் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம தாத்தா வந்து நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரெஸ்ட் ரூம்க்கு போறாரு. அப்படியே இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள வந்துடுறாரு. அவன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வாஷ் பண்ணிட்டு இருக்கான் அவனோட பிளட் எல்லாம், அவனுக்கு ஹீட் இஷ்யூனால அந்த மாதிரி பிளட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவனே சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடறான். இப்பதான் நம்ம தாத்தா வந்து பாத்தீங்கன்னா அந்த வாஷ் பேஷன்ல சில பல ரத்த துளிகள் இருக்கு. அதை பார்த்தோன்னா அவருக்கு வாய் ஊறுது. அப்படியே விரலால அதை சேகரிச்சு அப்படியே நக்கலான்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது டக்குன்னு ரெஸ்ட் ரூம்குள்ள இருந்து வேற ஒருத்தர் வரும்போது இவர் அப்படியே சமாளிச்சிடறாரு. கண்ணாடியை பாத்துட்டு இருக்கிற மாதிரி உள்ளந்து வந்தவர் அவர் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு என்னது இதெல்லாம் கிளீனே பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரே தண்ணியை ஊத்தி அவரே கிளீன் பண்ணி விட்டுறாரு. நம்ம தாத்தாக்கே மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனா அவர் போனதுக்கு அப்புறமா தான் நோட்டீஸ் பண்றாரு, ஃபுளோர்ல வந்து பாத்தீங்கன்னா சில துளி ரத்தங்கள் இருக்கு. டக்குன்னு ஃபுளோர்லயே படுத்துக்கிறார் இந்த தாத்தா. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ரசிச்சு ருசிச்சு அதை நக்கிட்டு இருக்காரு. நமக்கே ஒரு மாதிரியா இருக்கும், என்னடா இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப திடீர்னு ஒரு காலை காட்டுறாங்க. நம்ம தாத்தா மூஞ்சிலே பக்குன்னு நிக்குது. அங்க தாத்தா மயங்குறாரு. மூழ்ச்சி பார்த்தா இந்த ஏஞ்சல் கூட ஒரு கார்ல உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப இந்த ஏஞ்சல காட்டுறாங்க. ஓ ஏஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இழுத்துட்டு வந்து முட்டி போட வச்சு சம்மடி ஒழுங்கா அந்த டிவைஸ் எங்க இருக்குன்னு சொல்லி, இல்லன்னா இந்த கிழவன் அந்த அங்கிள் என்ன உயிரிடவே விட மாட்டான், சரியான தலைவலி அவன் தயவு செய்து சொல்லிடு அப்படின்னு போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்காரு நம்ம தாத்தாவை. சரி ஓகே, அந்த டிவைஸ்ல அப்படி என்னதான் இருக்கு, எதுக்கு பல வருஷமா என் அங்கிள் தேடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, உன் அங்கிளுக்கு பல நோய்கள் இருக்கு, கூடிய சீக்கிரம் அவர் சாவ போறாரு, அந்த சாவுல இருந்து அந்த டிவைஸ் தான் அவரை காப்பாத்தும் சொல்லிட்டு அவர் நம்புறாருன்ற மாதிரி சொல்லும் போது, இதை இன்னும் உயிரோட இருந்து என் தாலி இருக்கலான்னு பாக்குறான் அவன், இதெல்லாம் வேலைக்காவது, உன்னை நான் போட்டு தள்ளலாம் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சம்மடி அடிச்சு அந்த காருக்குள்ள போட்டுட்டு மலை மேல இருந்து அந்த காரை தள்ளி விட்டுறான். அந்த கார் கீழே வந்து நொறுங்கி போயிடுது. இப்ப அந்த இடத்துல நம்ம தாத்தா சேர்த்து போயிட்டாரு. இங்க கட் பண்ணி வீட்டை காட்டுறாங்க. இன்னும் தாத்தாவை காணுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் பயந்துட்டு இருக்கா அரோரா. கொஞ்ச நேரத்திலே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு இந்த தாத்தா இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவருடைய இறுதி சடங்குகளுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ வெட்டியா மாதிரி அந்த ஊர்ல ஒருத்தர் இருப்பான், இந்த பொணங்கள் எல்லாம் எரிக்கிறவன், அவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் ப்ராப்பரா ரெடி பண்ணும் இறுதி சடங்குக்காக. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாத்தாக்கு பயங்கரமான மேக்கப் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. கிழிஞ்ச இடங்கள்ல தையெல்லாம் போட்டு மேக்கப் எல்லாம் போட்டு சவப்பட்டியை ரெடி பண்ணிட்டே இருக்கும் போது அங்க பக்கத்துல இருக்கிறவர் சொல்றாரு, சரியான வேலைக்காரையா நீ, வேற லெவலுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்க, ஆனா இப்ப ஒரு எரிய போறாங்கன்னு நினைச்சாலே அப்படின்ற மாதிரி சொல்லுவது, எது எரிய போறாங்களா, யோ இதை முன்னாடியே சொல்ல மாட்டியா, நான் வேற மாங்கு மாங்குன்னு மேக்கப் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இது ஒரு ஃபன்னான சீன். இங்க அப்படியே கட் பண்ணி ஏஞ்சல காட்டுறாங்க. ஏஞ்சல் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம் எப்படியாவது இந்த அங்கிள் போட்டு தள்ளிடணும், சரியான தொல்லையா இருக்கான் வேற மாதிரி பிளான் பண்ணிட்டே இருக்கும் போது அங்கிள் கூப்பிட்டு அனுப்புறாரு, வாடா அப்படின்னு சொல்லிட்டு வயர்லெஸ்ல. உடனே வந்து இவன் தொலை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இங்க கட் பண்ணி சீனை காட்டுறாங்க. ஏஞ்சல் மூக்கு வாயெல்லாம் அடிபட்டு ரத்த கிளறியா உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கு யார் காரணம்னு பார்த்தா அந்த பெரிய வில்லன் கையில ஒரு ராட் வச்சு மூஞ்செல்லாம் அடிச்சு உடச்சிருக்கான். ஏண்டா உன் அந்த டிவைஸ் எடுத்துட்டு வர சொன்னா அவனை கொண்டுட்டு வந்திருக்கியா, சரி ஓகே அவனை கொன்னல, அவனுக்கு ஹார்ட் பீட் இருக்கான்னு பாத்தியான்ற மாதிரி கேட்கும் போது, எதுக்குன்னு போது உனக்கு தெரியாதரா அந்த டிவைஸை யூஸ் பண்ணுவான் கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு உயிர் வாழ்ந்தான், கடைசியா அவன் ஹார்ட் வெடிக்கவா தான் இறந்தான், சோ ஹார்ட் துடிச்சிட்டு இருக்க வரைக்கும் அவங்க வந்து சாகாவரத்துல தான்டா இருப்பாங்கன்ற மாதிரி சொன்ன உடனே, இப்ப நீ போயிட்டு அதை செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன்ற மாதிரி சொன்ன உடனே, சோ நம்ம பெரியவருடைய சாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல் வரான். ஏஞ்சல் வந்து பாக்குறான், அவர் சவப்பெட்டியில இருக்காரு, இப்படி இப்படி சுத்தி முத்தி பாக்குறான், அவருடைய மூக்கெல்லாம் அமைக்கி பாக்குறான், உண்மையிலேயே செத்துட்டாரான்னு சொல்லிட்டு உண்மையிலேயே செத்த போன மாதிரி தான் இருக்காரு நம்ம ஆளு. இப்ப அப்படியே கட் பண்ணி போன எரிக்கிற இடத்துல காட்டுறாங்க. சோ அந்த வெட்டியான் தான் வந்து பணத்தை எரிக்கணும். அவன் சவப்பெட்டியை உள்ள தழுத்துக்கு ரெடியா வச்சுக்கிட்டு அந்த இடத்த முதல்ல பத்த வைக்கணும் இல்லையா, சோ ஸ்டெயிலா பத்த வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த எரிமேடை வந்து பாத்தீங்கன்னா எரியவே இல்லை. என்னன்னு பாத்தீங்கன்னா அது எரியறதுக்கு அந்த மெக்கானிசம் எல்லாமே கீழே இருக்க பேஸ்மெண்ட்ல அதை செக் பண்ணதுக்காக அந்த வெட்டியான் போறான். எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சுட்டு இப்ப மேல வரான். மேல வந்துட்டு பத்த வைக்கிறான். பத்த வைக்கும் போது இப்ப சவப்பெட்டி பாத்தீங்கன்னா ஓபன்ல இருக்கு. என்னடா அது மூடி வச்சுட்டு தான் போனது, ஓபன்ல இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள எல்லாம் பாக்கல. அப்படியே பெட்டியை க்ளோஸ் பண்ணி உள்ள நெருப்புல தள்ளி விட்டுறான். நல்லா எரிஞ்சிட்டு இருக்கான். உட்காந்து வாழைப்பழம் சாப்பிட்டு இருக்கான். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏஞ்சல் வராரு. இன்னொருத்தர் கூட்டு வராரு. கடைசியா ஒரு தடவை பாக்கணும்னு வந்திருக்காரு பாருங்க போது, என்ன இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க, நான் உள்ள தள்ளியப்போ எரிக்க ஆரம்பிச்சிட்டும் போது இப்ப ஏஞ்சல் பாக்குறாரு. எரிஞ்சிட்டு இருக்க பாக்ஸை பாக்குறாரு. ஓகே இவன் செத்துட்டான், கன்ஃபார்ம் இந்த தாத்தா காலி அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுறாங்க. இப்ப அப்படியே எல்லாரும் அந்த இடத்த விட்டு போகும்போது இப்ப வெளியில காட்டுறாங்க. நம்ம தாத்தா தான் வெளியில ஓடி வந்துட்டாரு. சோ நம்ம தாத்தாக்கு இப்ப உயிர் இருக்கு. இது எல்லாமே அந்த டிவைஸ் பண்ற வேலை தான். இப்ப காலில் பாத்தீங்கன்னா ஒரு பாட்டிலோடு இருக்கு, அதை அப்படியே பிச்சு எடுக்கிறாரு. ஷியோ இல்ல இல்ல. அதுக்கப்புறம் அவருடைய அந்த பாட்டிலோட வச்சு வாயை கட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அந்த உள்ள இருக்கிறவன் தெச்சு விட்டுட்டு இருப்பான் வாயை கட் பண்ணி எடுக்கிறாரு. இப்ப அவருடைய ஸ்கின் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தோல் உரிய ஆரம்பிக்குது. செத்து போயிட்டாருல, ஸ்கின்னுக்கு வளர்ச்சி எல்லாம் இருக்காது. சோ அதனால உரிய ஆரம்பிக்கும் போது இப்ப நடந்து போய் குப்பையெல்லாம் கிளறிட்டு இருக்காரு. ஏன்னா பாத்தீங்கன்னா பயங்கரமா குளிருது. அப்பதான் நியூஸ் பேப்பர் எடுத்து பாக்குறாரு, அதுல அவர் இறந்து போனது போடப்பட்டிருக்கு. கட் பண்ண அப்படியே அவங்க வீட்டுக்கு தான் கால் பண்றாரு. அவங்க ஒய்ஃப் தான் எடுக்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி சோகத்துல உட்காந்து அழுத்துட்டு இருக்காங்க. ஹலோ ஹலோன்னு சொல்றாங்க. இவரால் எப்படி சொல்ல முடியும், நான் இந்த மாதிரி சாகல உயிரோட தான் இருக்கேன், என் தோல் எல்லாம் உறிஞ்சிட்டு இருக்குன்னு அவரால் எப்படி சொல்ல முடியும். அதனால சொல்லாம அமைதியா இருக்காரு. இந்த பாட்டி போனை வச்சிருக்காங்க. ஆனா நம்ம அரோராக்கு தெரியுது அது தன்னுடைய தாத்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கட் பண்ண அப்படியே மழையில நினைச்சுக்கிட்டு அவரோட வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா டோர் ஓப்பன்ல இருக்கு. என்னன்னா அரோரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அவர் தாத்தா வருவாருன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க தாத்தா வந்து மூஞ்ச பாக்குறாங்க, தோல் எல்லாம் அழுகி போயிருக்கு. இவ அப்படி பாசமா
அப்புறமா தாத்தாக்கு டவுல் கொடுத்தோன்னா அவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு, நீயாச்சு எனக்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அரோரா வந்து பார்த்தீங்கன்னா தாத்தாவை இந்த மேலே ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறா. அங்கே அந்த டிவைஸையும் கையில் கொடுத்துட்றா. இவர் என்ன பண்ணுறாருனா அந்த டிவைஸை செட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா ஒரு தோலெல்லாம் அழுகி போயிருக்கு, ஏன்னா ஒரு சாவிலேருந்து எந்திச்சு வந்திருக்காரு இல்லையா. அந்த டிவைஸ் உதவி பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு டிவைஸை கையிலேயே கட்டிக்கிட்டு அப்படி ஒரு மாதிரியே வராரு. நம்ம அரோரா வந்து பார்த்தீங்கன்னா அவள் டாய்ஸ் வச்சிருக்க பெட்டியெல்லாம் க்ளீன் பண்ணி தரா, அங்கே படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படுக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே வரும்போது இப்போ சன்லைட் வர ஆரம்பிச்சிது. இப்போ சன்லைட் பட்ட உடனே இவர் கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி புகை மாதிரி பறக்க ஆரம்பிக்குது, ஆக்சுவலி எரிய ஆரம்பிக்குது. டக்குன்னு வந்து அரோரா வந்து அந்த பெட்டியில் படுக்க வச்சு டோரை க்ளோஸ் பண்ணி விட்டுறா. இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அரோரா அங்கே தான் உட்காந்து பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம தாத்தா எழுந்துக்கிறாரு. தாத்தா எழுந்து எப்படியாவது தன்னுடைய மனைவிக்கு இதை தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு காதல் கடிதம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் லெட்டராக எழுதுறாரு. கவிதை வேற சரியாக வர மாட்டேது, கிழிச்சு கிழிச்சு போடுறாரு. அதெல்லாம் வேற நம்ம அரோரா எடுத்து சேர்த்து சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க. இவருக்கு எப்படியாவது சொல்லணும், சாவிலேருந்து அவர் உயிர் தெரிந்து வந்திருக்காரு. ஆனால் இந்த நிலைமையில வந்து எப்படி பார்க்க முடியும். இப்போ அவருக்குள்ள ஒரு கோவம் வருது. ஸோ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நாலேஜ் இருக்க ஒரே ஆள் யாரு, அந்த லேப்ல இருக்க அந்த வில்லன் தான். அப்பவே சொன்னால ஒரு நாள் என்ன தேடி நீ வருவேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான டைம் வந்துருச்சு. இப்போ நம்ம தாத்தா என்ன பண்றாருன்னா அந்த லேபுக்கு அந்த வில்லனை பார்க்கறதுக்காக போறாரு. அவரே பதுங்கி பதுங்கி போயிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல அரோரா வந்து நிக்கிறான். ஏமா நீ என்னமா இங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவன் அப்படியே பாக்குறா. கூடவே வந்து பாத்தீங்கன்னா அந்த டிவைஸ் எடுத்துட்டு வந்துட்டா. இதுவரை எடுத்துட்டு வந்துட்டியா, சரி ஓகே வந்துட்டு வந்துட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த லேபுக்குள்ள நுழையறாங்க. அந்த லேபுக்குள்ள நுழைஞ்சு அந்த குறிப்புகள் எல்லாம் கிடைக்குமா, அதுல ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா ஒரு பக்கமா தேடிட்டே இருக்கும்போது நம்ம அரோரா தான் பயங்கரமான ஸ்மார்ட் ஆச்சு. அவன் என்ன பண்றான்னா போயிட்டு பெட் பக்கத்துல ஒரு டிராவை திறந்து அதுக்குள்ள இருந்து அந்த குறிப்புகளை எடுத்துட்டு வந்துடுறான். ஆனா அந்த பெட்ல வந்து அந்த வில்லன் படுத்துட்டு இருக்கான். இப்போ தாத்தா வந்து பரபரப்பா அந்த குறிப்புகள் எல்லாம் தேடிட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு வழி இருக்கும் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு தேடிட்டே இருக்கும் போது நீ என்னதான் தேர்னாலும் நீ தேர்ற பேப்பர் அதுல இருக்காது அப்படின்ற ஒரு வாய்ஸ் வருது. என்ன திரும்பி பார்த்தா இந்த வில்லன் நின்றுட்டு இருக்கான். இப்ப நம்ம தாத்தா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கெஞ்சிட்டாரு. தயவு செய்து என்ன எப்படியாவது மாத்துட்டு, என் ஸ்கின் பாரு எப்படி ஆயிடுச்சு, எனக்கு எப்படியாவது உதவி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே இருக்கும் போது உன் ஸ்கின்னா உதவி பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி ஸ்கின் எல்லாம் பிச்சு விட்டுறா போல நமக்கு ஒரு மாதிரி ஆயிடும். வெள்ள வெள்ளையா இருக்கு உள்ள, நீ ரீபோர்ன் ஆகி வந்திருக்க, இதுக்கப்புறம் உனக்கு ஸ்கின் இப்படிதான்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி பிச்சு பிச்சு பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா உள்ள வந்து அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த சயின்டிஸ்ட் இருந்தா தெரியுமா, மார்பிள் கலர்ல வெள்ளையா அந்த மாதிரி புதுசா ஒரு ஸ்கின் அவருக்குள்ள உருவாக்கிட்டு இருக்கு. இதை நம்ம தாத்தா ஆச்சரியமா பார்த்துட்டே இருக்கும்போது இங்க வந்து நம்ம வில்லன் வந்து கீழே சிக்னல் குத்துறான் ஏஞ்சலுக்கு. இப்ப நம்ம தாத்தா கேக்குறாரு, நான் எந்த இடத்துல தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல, எல்லாமே கரெக்டா தான் பண்ணேன், நான் ஏன் இளமையா இல்லைன்ற மாதிரி சொல்லும் போது அப்பதான் வந்து இந்த வில்லன் வந்து ஒரு ட்விஸ்ட் உடைக்கிறான். இந்த மாதிரி இளமையா இருக்கணும்னா அப்படின்னா ஹியூமன் பிளட்ஸை எடுத்துக்கிட்டே இருக்கணும், அது ஒரு ப்ரொசீஜர்ன்ற மாதிரி சொல்லும் போது இப்பதான் நம்ம தாத்தாக்கு புரிய வருது. ஏன் வந்து பிளட்டை பார்த்தோம்னா அதை குடிக்கணும்னு சொல்லிட்டு தோணுச்சுன்றது இப்பதான் அவருக்கு தெரிய வருது. அந்த மாதிரி தான் அந்த சயின்டிஸ்ட் வந்து ஹியூமனுடைய பிளட்டை குடிச்சு 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 தான் 400 வருஷம் வாழ்ந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஹார்ட் போய் இறந்து போயிருப்பாரு. இப்போ வந்து நம்ம தாத்தா கெஞ்சிறார், தயவு செய்து இதுல இருந்து என்ன காப்பாத்து, ஏதாவது வழி இருக்கும்லன்ற மாதிரி சொல்லும் போது காப்பாத்தணுமா, அதெல்லாம் காப்பாத்துறேன், ஆனா அதுக்கு முன்னாடி அந்த டிவைஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம தாத்தாக்கு வேற வழி இல்லாம நம்ம குட்டி பொண்ணு கிட்ட இருந்து அந்த டிவைஸை வாங்கி கொடுக்க போறாரு. ஆனா கொடுக்க மாட்டாரு முழுசா, நீ எனக்கு முதல்ல ஹெல்ப் பண்ணணும் அப்புறம் தான் உனக்கு கொடுப்பேன்ற மாதிரி சொல்லும் போது ஹெல்ப் தானே ஏதோ பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து வயிற்றுலயே குத்திடுறான் அந்த வில்லன். நம்ம தாத்தா வந்து அப்படியே நல்ல குழஞ்சு கீழே விடுறாரா, அதுக்கப்புறம் மேல உட்காந்துக்கிட்டு ஹார்ட் இருக்கிற வரைக்கும் தாண்டா உனக்கு உயிர் இருக்கும், அது இல்லைனா நீ வேஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்ல கத்திய குத்தலான்னு ஓங்கும் போது பின்னாடி தலையிலே டொம்முன்னு ஒரு அடி, யாருன்னு பார்த்தா நம்ம அரோரா. இப்படியாக நம்ம அரோரா வந்து நம்ம தாத்தாவை காப்பாத்திடுறாங்க. இங்க ஏஞ்சல காட்டுறாங்க. ஏஞ்சல் வந்து இப்பதான் மூக்கு சரியா இருக்கு, மூக்குல அடிபட்டு அப்பாடா சரியாயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்துட்டே இருக்காரு. இந்த கேப்ல வந்து தாத்தா வந்து இந்த மாதிரி இந்த டிவைஸை புடி, தயவு செய்து இங்க இருந்து போயிடு, நீ ஆச்சு தப்பிச்சு போ, இந்த மாதிரிலாம் அவர் சொல்லிட்டே இருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து கீழே ரத்த வெள்ளத்துல விழுந்து கிடக்குறாங்க வில்லன். அவர் ரத்தத்தை பார்த்தோன்னு இந்த தாத்தாக்கு வந்து அந்த ரத்தத்தை குடிக்கணும் குடிக்கணும்னு தோணுது. அதனால என்ன பண்றான்னா மாடு கழனி தண்ணியை குடிக்கிற மாதிரி போயிட்டு குனிஞ்சு குடிக்க ஆரம்பிச்சிடறாரு. இதை பார்த்த அரோரா வந்து பயந்து போய் நின்று பார்த்துட்டு இருக்கும் போது இப்போ அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல் வந்துட்டான். ஸோ ஏஞ்சல் வந்ததுனால இவங்க எங்க ஓடுதுன்னு தெரியாம அந்த இடத்துல ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. ஏஞ்சல் வந்துட்டு பாக்குறான், பார்த்தா வில்லன் செத்து போய் கடந்த உடனே இவனுக்கு ஒரே சந்தோஷம், குதிக்கிறான் டான்ஸ் ஆடுறான், அந்த அளவுக்கு இவரு டார்ச்சர் பண்ணியிருக்காரு போல இருக்கு. ஐ செத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டே இருக்கும் போது இப்ப கை மட்டும் தூக்குது. என்னன்னு பார்த்தா இன்னும் சாவலட்டு, இனி இன்னுமா நான் சாவல அப்படின்னு சொல்லிட்டு கழுத்திலேயே வந்து காலை வச்சு அமைக்கியே சாகடிச்சுட்டே இருக்கும் போது அப்ப திடீர்னு டவுட் வருது, இவனை யார் சாகடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம தாத்தா சரியான மூக்கை மறுபடியும் உடச்சு விட்டுறாரு, ரத்தம் வருது. இதை பார்த்தோன்னே உனக்கு செம்ம காண்டாயிடுது. இப்போ இந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா வந்து அரோராவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பில்டிங்கோட மொட்டை மாடிக்கு போயிடுறாரு. அவ்வளவுதான், என் மூக்கை மறுபடியும் உடச்சிட்டீங்களா, உங்களை உயிரோட விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கையில ராட் எடுத்துக்கிட்டு வந்துடுறான் அந்த ஏஞ்சல். வந்துட்டு மேல வந்து பாக்குறான், அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு பயந்து வந்து மேல மேல ஏறிட்டு கடைசியில வந்து இதுக்கு மேல வழியே இல்ல அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. டக்குன்னு தாத்தா என்ன பண்றான்னா இதுக்கு மேல முடியாதுமா, நீ மட்டும் தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தைய வந்து ஒரு ஏணிப்படியில் இறக்கி விட்டுட்டு செம்மடி வாங்கிட்டு இருக்காரு.
ஏஞ்சல் கிட்ட. யாரா நீங்க வயசான காலத்துல சாகாம அத பண்றேன் இது பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் சுத்திட்டு இருக்கீங்கன்ற மாதிரி வில்லன் கேக்குறான். இவன் ஒரு நியாயமான வில்லனா இருப்பான் போல இருக்கு. உன்னையும் சாகடிக்காம விட மாட்டேன், அந்த குழந்தைய சாகடிக்காம விட மாட்டேன்ற மாதிரி சொல்லும் போது இப்ப நம்ம தலைவர் ஒரு மாசான டைலாக் சொல்றாரு. இங்க பாரு நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், எனக்கு நீ இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, ஆனா நீ இழக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கு, அது உன் உயிர்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை புடிச்சுக்கிட்டு அங்க வந்து போதாள்னு கீழே வர்றாரு. ரெண்டு பேரும் ஒரு கண்ணாடியை வச்சுக்கிட்டு கீழே ஒரு ரூம்ல வந்து லேண்ட் ஆகுறாங்க. அவ்வளவுதான், விழுந்த ஸ்பாட்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏஞ்சல் காலி. நம்ம தாத்தாவும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே குத்துயிரும் கொலையுரமா இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த சின்ன பொண்ணு வரா. தன்னுடைய தாத்தாவை காப்பாத்துறதுக்காக அந்த டிவைஸ் ஆன் பண்ணி அவங்க தாத்தாவுடைய நெஞ்சில வைக்கிறா. சோ அந்த டிவைஸ் வந்து குத்த ஆரம்பிச்ச உடனே தாத்தாக்கு மறுபடியும் உயிர் வருது. சோ அந்த மாதிரி உயிர் வந்தோன்னு அவருக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவரோட தோல் அப்படியே வழிட்டுக்கிட்டு போக ஆரம்பிக்குது. உள்ள வந்து வெள்ளை வெள்ளையா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன பொண்ணு அரோரா கையில வந்து பாத்தீங்கன்னா லைட்டா அடிபட்டு ரத்தம் வந்துட்டே இருக்கு. இப்போ அவருக்கு ரத்தம் குடிக்கணும், அந்த ரத்தம் வேணும், அந்த ரத்தம் வேணும்னு சொல்லிட்டு அப்படியே அரோரா கிட்ட வரும்போது டக்குன்னு அவரே அவரை கண்ட்ரோல் பண்றாரு. இல்ல நான் குடிக்க மாட்டேன், அது என்னுடைய பேத்திடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவைஸ் எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சு பெரிய பாறாங்கல வச்சு நச்சு நச்சுன்னு அடிக்கிறாரு. அதுக்குள்ள இருக்க பூச்சி வந்து நசுங்கி சாகுது. ரத்தமா இப்ப வெளியில கொட்டிட்டே இருக்கும் போது இப்ப நார்மல் ஆகுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா பெட்ல இருக்காரு. என்னன்னா ஒட்டுமொத்த தோளும் வழிட்டுக்கிட்டு ஒரு மாதிரி வெள்ளையா மார்பிள் கலர்ல ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்த அந்த சயின்டிஸ்ட் மாதிரி இருக்காரு. அவருடைய கடைசி மூச்சு அவருக்கு வாங்கிட்டு இருக்கு. பாப்பா அப்படியே கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு பாட்டியும் கூட்டணும்ட்டா நடந்தது எல்லாமே வந்து அவங்களுக்கும் தெரிய வந்துருச்சு. ரெண்டு பேரும் உட்காந்து தாத்தாவோட கையை பிடிச்சிட்டே இருக்கும் போது தாத்தா வந்து பரவாயில்ல நான் சந்தோஷமா தான் சாவறேன், ஒரு பக்கம் பேத்தி ஒரு பக்கம் என்னுடைய பொண்டாட்டி இருக்கும் போது ரொம்பவும் சந்தோஷமா தான் சாகுறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அப்படியே மூச்சை விடுவாரு. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் அந்த டிவைஸ் தான். இந்த படத்தை பார்க்கும்போது இந்த டிவைஸை வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு தமிழ் படம் பார்த்த மாதிரி இருந்தது. படம் எப்படி இருந்தது, டிஃப்ரெண்டாக இருந்ததா? ஸோ அதுக்காக தான் இந்த படத்தையே நான் உங்களுக்கு சொல்றது. ஸோ படம் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆச்சூன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.